Hi, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா 12th முடிச்சோன்னே என்ன படிக்கலாம் அப்படினு நிறைய பேர் இத பத்தி பேசுவாங்க. ஆனா யாருமே அவ்வளவா நர்சிங் பத்தி எது சொல்ல மாட்டாங்க. ஏன் எனக்கு தெரியல, பட் இப்ப எனக்கு தெரியும். ஏனா பேசிக்கா நாலேஜ் இல்ல. ஏன் வீட்லயே கூட யாருமே வந்து அவ்வளோ பேர் வந்து நர்சிங் எடுன்னு யாரும் எனக்கு ஒன்றும் அட்வைஸ் எல்லாம் பண்ணல. எங்க அப்பா வந்து சேர்த்து விட்டாரு, ஓகே. இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் வந்து அண்ணாவோ இல்லை சொந்தக்காரங்களோ ஃபாரின்ல இருப்பாங்க, எத்தனை பேர் நர்சிங் எடுன்னு சொல்றாங்க, அவ்வளோவெல்லாம் யாருமே இல்லைங்க. நான் 12th முடிச்சுட்டு கவுன்சிலிங் போயிட்டு காலேஜ் போய் உட்காரும் போது கொஞ்சம் பேர் தான் கவர்மெண்ட் சீட்டு, கொஞ்சம் பேர் தான் வந்து வாலண்டியராக நர்சிங் எடுத்து வந்திருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க, நம்ம பக்கத்து ஸ்டேட்காரங்க தான், கேரளச்சு 5 லட்சரூவா 6 லட்சரூவா கொடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து நம்ம நர்சிங் படிச்சுட்டு போவாங்க. அப்போ ஏன்டா இவங்கெல்லாம் இப்படி படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ, எங்கள் அத்தை ஃபாரினில் இருக்காங்க, எங்கள் அம்மா ஃபாரினில் இருக்காங்கன்னு 1000 பேர் சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் என்னென்னா, தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து நர்சிங் படித்து ஃபாரின் போய் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் இல்லாததுனால மட்டும்தான் நமக்கு அந்த நாலேஜ் தெரியல. நீங்கள் கவலையே படாதீங்க, நான் வந்து நர்சிங் படிச்சுட்டு யார் யாரெல்லாம் ஃபாரின் போயிருக்காங்க, அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் போகாமே இந்தியாவில் ஷைன் ஆனவங்களாம் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் வீடியோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யார் உங்களால் உங்களுக்கு, நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, நானும் நர்சிங் படித்து ஷைன் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு வீடியோ அனுப்பணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் மட்டும்தான் போடணும்னு இல்லை, யார் யாரெல்லாம் நர்சிங் படித்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ யார் வேணால் இந்த நம்ம இந்த என்னோடய யூடியூப் சேனலில் போடுங்க, பார்த்து முன்னேறட்டும். நிறைய பேர் சொல்லட்டும், ஆமாம் நான் நர்ஸ் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு? எத்தனை பேர் நம்மளை கேட்டிருப்பாங்க, ஏன்பா நர்சிங் எடுத்த, ஏன் வேறு கோர்ஸே இல்லையா அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் நம்ம கோவம் வரும். அது சொந்தக்காரங்களே கேட்பாங்க, ஏன் எங்கள் அம்மா கேட்டாங்க, இப்படியே ஃபிசியோதெரப்பி சேர்த்துருக்கலாம், இருந்தாலும் நான் நர்சிங் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதே அம்மா தான் என் கூட இப்போ கேனடாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. எனிஹவ், நானும் ஆஸ் அ பார்ட் ஆஃப், நான் பெருமையாக சொல்கிறேன், நானும் வந்து ஆஸ் அ பார்ட் ஆஃப் சக்ஸஸ் ஸ்டோரி தான். இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன எவ்வளோ சம்பளம் வந்துடும் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, நர்சிங் படித்து ஃபஸ்ட்டு ரொம்ப மணி ஓரியன்டாக எல்லாரும் இருக்கிறதுனால, லைஃப் அப்படி ஆகிட்டதுனால நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறது, சேலரியும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ஊரில் ஆமாம் கம்மியான ஓரளவுக்கு 7000 இல்லாட்டி வந்து காலேஜுக்கெல்லாம் போனால் பிரின்சிபல் ஆனால் எல்லாம் நல்ல காசு வரும்னு வைங்க, ரொம்பவே நல்லா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபாரின் வாங்க. எனக்கு இப்போ என்னோடய பேச்செக் வந்து நான் தேடிட்டுருக்கேன். எப்போ எனக்கு பேச்செக் கிடைக்குதோ நான் வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஒரு வீடியோவில் பேச்செக்கை நான் காமிக்கிறேன். டெஃபினட்டாக 2 லேக்ஸ் சம்பாதிக்கலாங்க, அட்லீஸ்ட் 1.5 லேக்காக சம்பாதிக்கலாம். கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ராவின்ஸும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு சேலரி, ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்ஸ், அதெல்லாம் நான் மெதுவாக ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நர்சிங் இருக்குது, எல்லாமே நான் ஒரு வீடியோவாக நான் கண்டிப்பாக போடுறேன். ஆனால் எதுக்கு இப்போ இந்த லைனை சொன்னேன்னா, ஆமாம் நர்சிங் படித்து சம்பாதிக்கலாம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக 1.5 லேக்லேருந்து 2 லேக் வரைக்கும் சம்பாதிக்கலாம். நம்மளும் கார் வாங்கலாம், நம்மளும் வீடு வாங்கலாம். நான் ஒரு நாள் என் வீடியோ காமிக்கிறேன், என் காரை காமிக்கிறேன், எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன். நல்லா தைரியமாக நர்சிங் படிக்கலாம். அடுத்த இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஜாப் கேரண்டின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டாங்க, கேட்டால் வந்து எக்கனாமி ரெவன்யூ அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் வா வா வான்னு கூப்பிட்றது நம்ம நர்சிங்கையும் டாக்டரையும் தான். எப்போவுமே வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு வந்து எந்த குறையும் கிடையாது, ஜாப் கேரண்டி இருக்குது. சரி, எனக்கு பெட்சைட் நர்சிங்லாம் பிடிக்காதுங்க, இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் இருக்குது, ரிசர்ச் பண்ணலாம். கிளினிக் சைடு ஓகே, கிளினிக் சைடுனா வந்து இந்த 9 to 5 கிளினிக் ஜாப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பெட்சைட் நர்சிங் இருக்காது. அது பண்ணலாம், டியூட்டராக போகலாம், டியூட்டர்லேருந்து ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகி ப்ரொஃபஸராகி பிரின்சிபல் வரைக்கும் போனவங்கலாம் இவங்க இருக்கிறாங்க. வேறு நர்ஸ் ப்ராக்டிஷனர், இங்கே அப்ராடில் வந்து நர்ஸ் ப்ராக்டிஷனர் பண்ணி கிளினிக் வச்சு டாக்டருக்கு ஈக்குவலாக கிளினிக் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஃபார் அங்கே ஊரில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி நர்சிங், ஸ்கூல் நர்சிங், ஸ்கூல் ஹெல்த்தில் நர்சிங் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பொண்ணை நான் பார்த்தேன், ஜிம்மில் வந்து நர்சிங் படிச்சுட்டு என்னமோ பர்சனல் ட்ரைனிங்காக இருக்கா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பெட்சைட் நர்சிங் பிடிக்காதவங்களுக்கு உன்னே பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது, நிறையா இருக்குது, நல்லா ரிசர்ச் பண்ணி தேடி பார்த்தா நமக்கு நிறைய கிடைக்கும். இன்னொன்று வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது. எந்த ப்ரொஃபஷனில் இந்த மாதிரி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு பேஷண்ட்டை போய் பார்த்து அந்த பேஷண்ட் தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்றதுல, ஒரு லைஃப்ல ஒருத்தவங்களோட லைஃப்ல சேஞ்ச் உண்டாக்கணும் அப்படின்னா, நர்சிங்கை தவிர எனக்கு வேற எந்த ப்ரொஃபஷன் வந்து அவ்வளோ சேஞ்ச் உண்டாக்குன்னு எனக்கு தெரியல. அந்த நைட்டு தூங்கும் போது நீங்க ஒரு 4 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு
மனசு திருப்தி இருக்கு பாத்தீங்களா, அது இந்த ஜாப்ல தாங்க இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அது படிச்சுட்டு இருக்க உங்களுக்கு, இன்கேஸ் நீங்க படிக்க போறேன், நர்சிங் படிக்க போறேன் இல்ல படிச்சுட்டு இருக்கேன், அவங்களுக்கு எல்லாம் புரியாட்டியும் யாரு வேலைக்கு போனாங்களோ அவங்களுக்கு தெரியும், அந்த அந்த ஃபீல் தெரியுங்க. தேங்க்யூன்னு நம்ம கையை பிடிச்சி அழும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஏதோ ஒருத்தவங்க லைஃப்ல ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. அதை விட ஒரு ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் எந்த ப்ரொஃபஷன்ல கிடைக்கும்னு எனக்கு கண்டிப்பா தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா வந்து கண்டிப்பா நர்சிங்ல இருக்கிற ஜாப் ஐடி எல்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் ஐடி தான் சொல்லுவேன், ஏன்னா என் வீட்டுக்கார ஐடி. ஐடி எல்லாம் வந்து என்ன மெஷின், சும்மா வந்து கம்ப்யூட்டரை பார்த்துட்டு ஒரு பேசுறதுக்கு ஒரு கம்யூனிகேஷனே இருக்காது. ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் தானே மனுஷன் வாழ முடியும். எப்ப பார்த்தாலும் வந்து மொபைலு, அந்த லேப்டாப்பு, அப்புறம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, கண்ணாடி போடணும், பிங்க் ஸ்லிப்பு, அப்பா இது நர்சிங் எவ்வளவோ பரவாயில்ல. அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னாலே எனக்கு நல்லா லட்டு சாப்பிட்ற மாதிரி. அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நர்சிங்கை விட வேற எதுக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வா வா வான்னு கூப்பிடுறாங்க. எத்தனையோ பேரு, எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து நர்சஸோட வேகன்சிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் எந்த வெப்சைட்ல போகணும், எவ்வளவு சேலரிங்கிறதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா சொல்றேன். ஃபைனலா நான் எதுக்கு இந்த வீடியோ போட்டேன்னா, இன்கேஸ் வந்து டுவெல்த் முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தாராளமா நர்சிங் படிக்கலாம். என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க, எப்படி நிறைய பேர் வந்து முன்னாடி வந்திருக்காங்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வேணும் நமக்கு. கூட யாராவது படிச்சு மேலே வந்தா தானே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். நிறைய பேர் மேலே வந்திருக்காங்க. அதனால என்னோட இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா, யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ, என் கூட படிச்சவங்க, என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல மேலே வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் ஒரு வீடியோ அனுப்புங்க, எனக்கு ஒரு கிளிப் அனுப்புங்க. ரிசர்ச்ல பெரியவங்க இருப்பாங்க, இந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றாங்க, அதுக்கப்புறம் பிரின்சிபலா இருப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க, என்ன என்னென்னவோ ஜேர்னல்ஸ் இருக்குது, என்னென்ன பண்றீங்களோ அதை எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க. நம்ம இந்த வீடியோல போஸ்ட் பண்ணி லெட்ஸ் யுனைட், லெட்ஸ் லெட் எவ்ரிபடி நோ, இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் ஓகே இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம எல்லாருமே சேர்ந்து மேலே வர முடியும். ஸோ எனிஹவ், என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பண்ணலாம், வேற என்னென்ன வீடியோ வேணுங்கிற ஐடியாவும் எனக்கு கொடுங்க. நான் சும்மா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், எனக்கு எடிட்டிங் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு டைமும் இல்லை, மூணு குழந்தை வச்சுருக்கேன். ஸோ பேசிக்காக எனக்கு டைம் இல்லை, எனக்கு தோன்றதெல்லாம் நான் பேசுகிறேன். என்னோட ஒரே நோக்கம் நர்சிங்கையும் ஒரு ப்ரொஃபஷனாக கொண்டு போய், இட்ஸ் இட் இஸ் அ ப்ரொஃபஷன், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் எத்திக்ஸ் இல்லை, இட் இஸ் அ ப்ரொஃபஷன். அதனால் எனக்கு எனக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் மேலே வந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணி போட்டிங்கன்னா இப்போ படிக்கிற நர்சிங் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நர்சிங்கும் எடுக்கலான்னு ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்கும். இன்னொன்று வந்து கல்யாணம்லாம் ஆகி ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறீங்க, கல்யாணமே ஆகி போச்சு, நர்சிங் படித்து 5-6 வருஷம் ஆச்சுன்னா கூட பரவாயில்லைங்க. எப்படி வந்து ஃபேமிலியாக பெர்மனன்ட் ரெசிடென்சி வந்து கனடாக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இப்போ ஒரு வீடியோ நான் போடுறேன். ஏதாவது ஒன்று பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம தப்பு. ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஃபைன் இல்லை, வி ஹாவ் டு ட்ரை அவர் பெஸ்ட், லெட் காட் டூ த ரெஸ்ட். அதுதான் ஓகே. ஓகே, பாய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.